ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகும், வந்து அது ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு எந்த மாதிரியான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த சாப்டர் 26ல் மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக்னா என்ன, ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் உள்ள ஆண்ட் சாஃப்ட்வேரில் உங்கள் மொபைல்லேருந்து கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப லோயஸ்டான ப்ரோக்ரேஜில் டெய்லர் மேட் ஆப்ரேஷன் சிஸ்டமோட உங்களுக்கு நல்ல லிவரேஜ் கொடுத்து உங்கள் ட்ரேடிங்கை ரொம்ப பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேப் அப் ஓப்பனிங், கேப் டவுன் ஓப்பனிங், இந்த கேப்ஸ் அப்படின்னா என்ன, அந்த கேப்ஸ் வந்து எப்படி கேண்டில் ஸ்டிக்கில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேப் அப்படின்னா ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கும், ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும் நடுவில் வர ஒரு கேப்பு தான் நம்ம வந்து கேப்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேப் வந்து அப்பில் ஓப்பன் ஆகுதா, டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து ட்ரெண்டை நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கேப் அப்புனா என்னென்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு கேப் வருது. ஸோ இந்த கேண்டிலெலாம் பாருங்கள், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கேப்பே வரல, இந்த கேண்டிலோட முடிவில் வரும், இந்த இல்லை கேண்டிலோட தொடக்கத்தில் வரும். ஸோ அப்படி தான் வருது. பட் இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு கேப்பே வருது. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஸோ இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் வால்யூம் ஹையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிஃபிக் ரீசனால் உங்களுக்கு இந்த கேப் அப்பு வரும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, மொதல் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை விட அடுத்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் ஹையாக இருந்ததுன்னா கேப் அப் வரும். அப்போ நமக்கு ட்ரெண்டு வந்து புல்லிஷாக போக போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி வந்தும்போது நம்ம புல்லிஷ் ட்ரெண்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வாலட்டாலிட்டியாக இருக்கும்போது இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு கேப் வருது. ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த க்ளோசிங் ப்ரைஸை விட இந்த ஓப்பன் ப்ரைஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பியரிஷான ட்ரெண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கேப் டவுன் ஓப்பனிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கேப் அப் ஆகி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னா, அப்போ அதுங்க ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கேப் அப் கேப் டவுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது மூலியமாக மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டாரை இன்னும் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு மல்டி கேண்டில் ஸ்டிக். ஸோ ஒரு மூணு கேண்டில், ரெண்டு அல்லது மூணு கேண்டில் வந்ததுன்னா அது வந்து மல்டி கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்னிங் ஸ்டாரில் மொத்தம் மூணு கேண்டிலை பேஸ் பண்ணி தான் இந்த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறத நாம கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டிலை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் அதை விட கீழே ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு டோஜியோ இல்லை ஸ்பின்னிங்கோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் ஒரு க்ரீன் கேண்டிலை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் மார்னிங் ஸ்டார் கேண்டில். அப்போ நம்ம இதுக்கு அடுத்த கேண்டிலில் விட்டுட்டு அடுத்த கேண்டில் ஃபோர்த்து கேண்டிலை விட்டு ஃபிஃப்த்து கேண்டிலேருந்து நம்ம ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பொழுதுமே சொல்கிறது தான், த்ரீ கேண்டில் வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டார், கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஒரு கேண்டிலில் விடுற சொல்லுவோம். அந்த விதத்தில் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியரிஷாக இருந்திருக்கு. ஸோ இது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில், பியரிஷ் கேண்டிலாக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது இந்த இது செல்லர்ஸ் வந்து நல்லா ஆதிக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, செல்லர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. பட் இந்த அதுக்கு அடுத்த கேண்டிலில் உங்களுக்கு ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு கேப் டவுன் கொடுத்து உங்களுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, இந்த கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு டேயோட க்ளோஸும்
தேர்ட் டேவோட ஓப்பனும் அதிகமா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸை விட இந்த தேர்ட் டேவோட ஓப்பன் அதிகமா இருக்கணும். ஸோ அப்பதான் அது மார்னிங் ஸ்டார் கேண்டில். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில். இதுல நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, இந்த கிரீன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்ட் டே கேண்டில். ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை வச்சு நீங்க உங்களோட என்ட்ரியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம்னா, இந்த மூணு கேண்டிலோட லோயர் பாயிண்ட்டை நீங்க ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரி, இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், க்ளோஸ் ப்ரைஸ் எப்பொழுதுமே நம்ம க்ளோஸ் ப்ரைஸில் தான் என்ட்ரி கொடுப்போம் ஒவ்வொரு கேண்டிலையுமே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெட், இப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸில் என்ட்ரி கொடுப்பீங்க. ஸோ இந்த கேண்டில் பாசிட்டிவாக வந்துருச்சு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண போகிறீங்க, பை பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த, அதாவது மூணு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு கேண்டிலில் எந்த கேண்டில் உங்களுக்கு லோ ப்ரைஸ் கொடுக்குதோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னா ட்ரெண்டு ஒரு நல்ல புல்லிஷ். ஸோ இந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் பாருங்க இவ்வளவு தூரம் போகுது உங்களுக்கு பாசிட்டிவா, அதுக்கப்புறம் இது வரைக்குமே இந்த கேண்டில் வரைக்குமே ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகல. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்க மார்னிங் ஸ்டார் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு பியரிஷான ட்ரெண்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இதுவும் மூணு கேண்டில பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கேப் அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேப் அப் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா ஒரு கேப் டவுனில் நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த ஈவினிங் ஸ்டார் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் அப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா உங்களுக்கு கேப் டவுனில் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ட்ரெண்டு உங்களுக்கு நெகட்டிவாக போக போகுதுன்னு அர்த்தம். இதில் நீங்கள் இந்த, அதாவது தேர்ட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதோட க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். அதே மாதிரி எங்கே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும்னா மூணு கேண்டிலோட ஹை ப்ரைஸ். ஸோ இங்கே இந்த க்ரீன் கேண்டிலோட ஹை ப்ரைஸ் இது. ஸோ அப்போ இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேப் அப் கேப் டவுனாக என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து மார்னிங் ஸ்டார், அடுத்து ஈவினிங் ஸ்டார். ஸோ ஈஸியாக உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு எல்லா கேண்டில் ஸ்டிக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிள், கூகுளில் நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா கேண்டிலையும் பார்க்கும்போது பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்ல மெயில் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.